இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல ஆனந்தி. நாளைக்கே வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். அது என்ன, நம்ம ஆனந்தி மாதிரி இருக்கு, பக்கத்துல இருக்கிறவன் அந்த வீணா போனவன் மாதிரி இருக்கு. ஏ ஆனந்தி, அப்பா என்னடி பண்ணிட்டு இருக்க இங்க? ஐயோ அப்பா பாத்துட்டாங்க, இப்ப என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல. இரு இப்ப வார இரு. ஏல நீ அடங்கவே மாட்டியா? ஏன் உசுரை எடுத்து நம்மளே பண்ணிட்டு இருக்கே நீ? ஆ என்னங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஏதோ தப்பா நடக்கல. என்ன தப்பா நடக்கல? அதுவும் எங்க வந்து நீ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க? என் மாப்பிள்ள இடல இங்க வந்து இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கியே, எல்லாரும் எங்களை என்ன நினைப்பாங்க? நீ ஒழுங்கா அடங்கி இருக்க மாட்ட. எங்க வலிக்குதுங்க. என்னடா வலிக்குது? நாங்களும் போனா போகுது போனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுகிட்டு இருந்தா என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் போனா போது போனா போது ஒத்த புள்ள இருக்குதே வீட்டோட சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தா நீ எங்களை என்ன அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இனிமே நீ எங்களுக்கு புள்ளன்றதே வேண்டாம் சாமி. என்னங்க விடுங்க, ஏங்க இப்படி எங்களை பாடா படுத்துறீங்க, விடுங்க. டே உனக்கு முதல்ல கொடுத்தது பத்தலையா, இன்னும் வேணுமா? இங்க பாருங்க. என்னடா குரல வசதி பேசுறியா? யார் ஊர்ல வந்து யார குரலி பேசுற? ஏங்க போதுங்க, நானும் போனா போது போனா போது பெத்தவங்களோட கஷ்டப்படுத்தி என்னைக்குமே நம்ம சந்தோஷத்தை தேடிட முடியாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அமைதியா போனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டே ஓவரா பேசாதடா, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருவ. என் புள்ள அது, என் புள்ளைய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க புள்ளதான் இல்லன்னு சொல்லலன்னா எப்பயாவது ஒரு தடவையாவது உட்கார வச்சு உங்க புள்ள மனசுல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எதையோ பண்ணிட்டு உங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அவ எப்படிங்க சந்தோஷமா இருப்பா? ஏண்டா என் வீட்டு சொத்தை சுருட்டுறதுக்கோசரம் என் புள்ள மனசுல ஆசை வட்டியை கட்டி ஏமாத்தி இப்ப இப்படி நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னால தாண்டா என் வீட்டுல பிரச்சனையே. என்னைக்கு என் வீட்டுல நீ காலடி எடுத்து வச்சியோ அன்னையிலிருந்து என் வீடு பிரச்சனை தான். விடுவு காலன்றதே இல்லை என் குடும்பத்துக்கு. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிருவோம் ஊரை பார்த்து, இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுக்கு மேல நீங்க என்னங்க பண்றதுக்கு இருக்குது? இத்தனை நாள பொறுமையா இருந்தனா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு இருக்குன்றதுனாலதான். இதுக்கு மேலையும் அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன். என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்ன பண்ண முடியும்? நீங்க என்னமோ மாப்பிள்ள பாத்திருக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல, எப்படி உங்க பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். என்னடா மிரட்டுறியா? என்னடா பூச்சாண்டி கட்டுறியா என்கிட்ட? இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற எங்கிட்ட போய் வச்சுக்க, ஏன்ட்ட வச்சுக்காத. எனக்கு ஒண்ணும் உங்களை பயமுறுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் பாருங்க, ஆனா ஆனந்திக்கு எனக்கும் தான் கல்யாணம்ன்றது ஒண்ணு நடக்கும். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுடா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா கடைசியில ஆனந்திக்கும் எனக்கும் தான் கல்யாணம். அத நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோங்க. இத்தனை வருஷம் உங்களோட சந்தோஷம் முக்கியம்னு தான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல யாரோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் கிடையாது. எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். பாரு பாரு, வீட்டுக்குள்ள இனிமே என் பிள்ளைய பூட்டி தான் வைக்க போறேன். கல்யாணம் முடியற வரைக்கும் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு பாக்குறேன். பயம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க. ஏ ஆனந்தி, அவன பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்க மரியாதை வீட்டு கிளம்பு, அங்க வச்சு இருக்குது உனக்கு பூசை. அடிச்சேன்னு வை, அவளுதான் சொல்லிவிட்டேன். ஒழுங்க வண்டியில ஏறு கிளம்புவோம். ஏ ஆனந்தி நீ தைரியமா போ, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு நானும் பாக்கறேன். இந்த உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா, அதையும் பாப்போம். எப்படியும் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகும், நீ கவலையே படாத, போ வீட்டுக்கு. டேய் உன்னை உண்டுல நாக்க போட மாட்டேன்டா, போயா. இதெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயி போச்சு. என்ன தைரியம் இருந்துச்சுன்னா வீட்டுல யாருக்கும் சொல்லாம இப்படி வெளியே வந்து இந்த பொது இடத்துல இவன் கூட பேசிக்கிட்டு இருப்ப? இத்தனை வருஷம் பண்ணினது பத்தாதா? இதுக்கு மேலையும் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா? வீட்டுக்கு வா, இன்னைக்கு இருக்குது. இந்த அப்பன் யாருன்னு இவனோட சுயரூபம் யாருன்னு உனக்கு தெரியும்.
ஷோ கடவுளே, இந்த மாமன் என்னதான் பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்த மாமா எதுக்கு இப்படி போன போட்டு இந்த கத்து கத்துறாருன்னு தெரியல. ஐயோ என்ன ஏதுன்னு புரியலையே. என்னடா என்ன அடிச்ச முகத்துக்கு, என்னடா முகம் இப்படி தண்ணி போய் கிடக்குது? யார் அமைச்சி, யார் உன்னை அடிச்சது? எல்லாம் ஆனந்தியோட அப்பா தான் அமைச்சி. ஷோ அதுக்குதான் போன போட்டு வாழ் வாழ்னு கத்துனாரா? என்ன ஆச்சு முதல்ல? ஏண்டா நீ வெளியே போயிருந்தல, அந்த நேரத்தில் ஆனந்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாடா, அதனால சரி என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போனேன். போன இடத்துல நாங்கள் தப்பாக எதுவுமே பேசலடா, பொது இடத்துல தாண்டா பேசணும். அவர் வண்டியில் போயிட்டு இருந்தாரு, எங்களை பார்த்தோன்னே சடனாக இறங்கி வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாருடா ரெண்டு பேர்த்தையும். ஏண்டா அவருக்குள்ளே அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, உன்னை அடிக்கிறதுக்கு என்னடா உரிமை இருக்கு அந்த ஆளுக்கு? விட்ரா மச்சான், அப்புறம் பெத்த பிள்ளைகிட்ட பேசுனா யாரா இருந்தாலும் கோவம் வரும்ல. ஏண்டா அதுக்குன்னு அப்பா இல்லாத பையனை போட்டு இந்த அடியை அடிக்கிறது உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு? வாடா மச்சி, இன்னைக்கே ஒண்ணுல ரெண்டு நான் கேட்டுறேன். விடுமச்சி, நானும் அவர் பேர் இன்னைக்கு என்னாலையுமே தாங்க முடியல, அதனால நானும் பேசிட்டேன். ஓ நீ பேசினதுனாலதான் கத்திட்டு இருந்தாரா? என்ன பேசுன? ஏண்டா ஆனந்தி வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்கடா, சும்மா இவர் வந்துட்டு நொய்யு நொய்யின்னு அவளை ஏதோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு, அடிச்சிருப்பாங்க போல, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு நீங்க என்ன முடிவு சொல்றீங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கிறதா இல்ல என்ன அப்படின்னு கேட்டாடா. அதைத்தாண்டா பேசணும், அவர் எதுவும் தப்பா பேசலடா. உடனே அவர் அந்த பாஞ்சுக்கிட்ட அடிக்க வந்துட்டாரு, அதனாலதான் அடிச்ச அடியில எனக்கு கோவம் வந்துட்டு உங்க பிள்ளைய நான் தான் கட்டுவேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன்டா. இருந்தாலும் பெத்தவங்கடா அவங்களும், பிள்ளையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, அதுதாண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்க உங்களோட விஷயத்துல ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு புரிய வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கட்டும். விடு, இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சு ஒண்ணாக போறது, நீ நினைக்கிற மாதிரி அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. அந்த புள்ள வாழ்க்கை தாண்டா போய்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? ஆனந்தி இழந்துட்டு நம்ம தாண்டா இருக்கணும், அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. விடு, இதுல எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. சரி நீ வாக்கு கொடுத்துட்டல ஆனந்திய கல்யாணம் பண்ணுவேன்னு, அதுக்கான வேலையை இனிமே பாப்போம். சும்மா இப்படி ஓஞ்சிய மாதிரி அங்கேயும் இங்கேயும் உட்காந்துகிட்டு இருக்காங்க, இனி ஆக வேண்டிய வேலையை பாக்கணும். அதனால இனிமே முழு மூச்சியா இந்த விஷயத்துல இறங்குவோம். சரி மச்சான், இருந்தாலும் மனசு கொஞ்சம் வேதனையா இருக்குடா. வேதனைப்பட்டாலும் ஒண்ணும் ஆகாது, ஒழுங்கா இனிமே சொல்றத கேளு. ஆனந்தி வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இல்ல, ஜாதகம் பாத்துட்டாங்களா, பொருத்தம் கூடி வந்துருச்சான், அவங்க இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்க்க போறாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா ஆனந்தி நம்ம இதுக்கு கிடைக்க மாட்டோம், அதனால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். சரி மச்சான், இப்ப எப்படிடா மச்சான் ஆனந்திய நம்ம கூட்டிட்டு வர்றது? கூப்பிடுறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லடா, ஆனந்தி எப்பயுமே நம்ம கூப்பிட்டோன்னு வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுக்கான வேலை என்னன்னு பாப்போம். சரி மச்சான், இப்படி முகத்துல வேற எனக்கு அடிபட்டு இருக்கு, அம்மா வேற இருந்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க, இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரிய வேணாம், நான் எங்கிட்ட போகும்போது அடிபட்டுச்சுன்னு சொல்லிடுவோம். சரியா? சரி மச்சான், அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கலாம். இருந்தாலும் இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரியோட அடிக்கிறது பாரு முகம்லாம் எப்படி இருக்குன்னு. எனக்காவது பரவாயில்ல மச்சி, ஆனா ஆனந்திக்கு தான் ரொம்ப அடி. வீட்டுக்கு வேற கூட்டிட்டு போயிருக்காரு, வீட்டுல வச்சு என்ன அடி அடிக்க போறாருன்னு தெரியலடா. ஷோ இது வேற இருக்கா, ரெண்டு பேரும் அடிப்பாங்கடா அந்த பிள்ளைய. அதான் வேதனையா இருக்கு மச்சி. ஐயோ வீடு முழுக்க தேடி பாத்துட்டேன், பாவி மக எங்கிட்டு போய் தொலைஞ்சானே தெரியலையே. இந்த மனுஷன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? போன் அடிச்சு கேட்டு தொலையலான்னு பார்த்தா போனையே வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுறது? தோட்டத்துலதான் இருப்பான்னு பார்த்தா தோட்டத்திலயும் காணும், வீட்லயும் காணும், எங்கிட்டுதான் போனான்னு தெரியலையே. ஐயோ ராமா, கல்யாண பேச்ச எடுத்ததும் போதும் இவ எங்கிட்டு போனான்னு தெரியலையே. இவ கீத அந்த பையன் கூட போயிருந்தா அவ்வளவுதான், அந்த மனுஷன் இனி இருந்த பாடு இல்ல, என்னைய விட்டு வைக்க மாட்டாரு. வீட்டுல இருடியே அவ மேல கண்ணு கருத்துமா இரு இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே. சாமி என்ன காப்பாத்து. அப்பாடா வந்துட்டாடா சாமி. என்ன
உன் பிள்ளைகளாம் திருத்தவே முடியாது. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல. இதுக்கு மேல இவளை வீட்டுல பூட்டி வைக்கலன்னு வச்சுக்க, இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இன்னைக்கு அந்த பையன் என்னைய பார்த்தாலே அப்படி நடுங்குவான். அவன் இன்னைக்கு என்னை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறான் தெரியுமா? மாப்பிள்ளை எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்ன பண்ணீங்க? அவனை சும்மாவா விட்டீங்க? சும்மா விடுவனா? நல்லா வெளு வெளுன்னு வெளுத்துட்டேன். வீட்டுக்குள்ள மட்டும் சிரிச்சது சிரிப்பா இல்லாம ஊர் முழுக்க உலக முழுக்க தெரியணுமா போலீஸ்க்கு சொல்லி? சரி விடுங்க, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி போடுறேன், அவங்க கிட்ட சொல்லி காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு போடுவான். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இத்தனை வருஷம் நம்ம மகா நம்ம வீட்டுல இருந்தா ஒரு நாளாவது இந்த மாதிரி தப்பு தமிழாவுக்கு ஏதாவது போயிருப்பாள? அடக்கமான புள்ள வீட்டோட இருப்பா, இப்ப போயும் கூட நமக்கு மரியாதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு வரலனாலும் அது பிள்ளையா இல்ல இது பிள்ளையா? என்ன பண்றது, எந்த நேரத்துல இவ்வளவு பெத்தேன்னு எனக்கே தெரியல. பாத்துக்கோங்க, இவ பெத்த வயித்துல பெரம்ப கொண்டுதான் அடிச்சுக்கணும். அடிக்காத, இவளை பூட்டி போடு வீட்டுக்குள்ள. இனிமே இவளுக்கு சாப்பாடு தண்ணி ஏதாவது வேணும்னா மட்டும்தான் நீ அந்த கதவை திறக்கணும். இல்லையா திறக்கவே திறக்காது. என்ன ஆனாலும் சரி அந்த ரூமுக்குள்ளே கிடக்கட்டும். சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். முடிஞ்சா இனி வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பார்த்து எல்லா கதவையும் பூட்டி போடு. சரிங்க. வாடி, எந்த நேரத்துல பெத்தேனே தெரியல, எப்ப பார்த்தாலும் இவளால சண்டை. திண்டுக்கல்ல இருந்து பூட்டு வாங்கிட்டு வரேன், நல்லா எல்லாத்தையும் பூட்டி போடு, அப்பதான் வெளியே வர முடியாது. ஒழுங்கா பூட்டி போட்டியா? ஏங்க நல்லா தாங்க பூட்டி இருக்கேன். இனிமே அவ போனா கதவை தான் உடைச்சிட்டு போகணும். நல்லா தான் பூட்டி இருக்கேன். இனிமே சாப்பாடு தண்ணி கேட்டா மட்டும் குடு, கேக்கலையா அதுவும் குடுக்காத, அப்படியே போகட்டும். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்ல, தென்னைய வச்சா இளநீரு, புள்ளைய பார்த்தா கண்ணீர்னு. அந்த கண்ணீர்லயே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ச்சே, என்னால இன்னமும் நினைச்சு பாக்கல. அங்க போய் நின்ன உடனே இவளை அந்த பையன் கூட பார்த்தோன்னே எனக்கு என்னமோ ஆகி போச்சு. போ, அந்த கோபத்துல அந்த பையனை போட்டு அடி அடினு அடிச்சு விட்டேன். சரி விடுங்க, அவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் இதெல்லாம் பத்தாது. நாலு போட இன்னும் சேர்த்து போட்டிருக்கணும். எப்பா உன் பிள்ளைய இனிமே நம்ப முடியாது. அம்மா இனிமே கண்ணும் கருத்துமா பாத்துக்க, அதுதான் நமக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, ஊர் உலகத்துல நம்ம மான மறுவாத போயிரும். என் ஃப்ரெண்டோட பையன் வேற, வேற யாராவது இருந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. நாளை பின்ன என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் கூட நான் போய் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிடும். என் ஊர் சாதி சாணம் எல்லாரும் அந்த இடத்துல இருப்பாங்க. மான மறுவாதைய வாங்கிட போறா பாத்து. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எப்பா அம்மாடி அம்மா, நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. ஐயோ ராமா, எப்படியோ இந்த மனுஷன் கையங்களமா புடிச்சு வீட்டை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை இவ கீது அவன் கூட போயிருந்தா அவ்வளவுதான், இன்னைக்கு சோழி முடிஞ்சது. அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல. இவ வீட்டுக்கு வந்தோடனே போன உசுர் எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இப்பயே இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னா கல்யாணம் ஆகுறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு வேற தெரியல. அதை நினைச்சாலே ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு.